வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். உங்களுடைய வீட்டில் எப்போதும் தன ஆகர்ஷணம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பணமானது அள்ள அள்ள குறையாமல் கையில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு சில பரிகாரங்கள் வீட்டில் செய்ய வேண்டும். இதை முழு மனதோடு நம்பி நம் செய்யும் பட்சத்தில் நம்ம வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, 5 ரூபாய் காசை போட்டு நம்ம பீரோவில் வைத்தா போதும், பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். கையில் எப்போதும் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், குறையவே கூடாதுன்னு தான் நம்ம எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும். அதை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சின்ன சின்ன தெய்வாம்சங்கள் நிறைந்த மாதிரியான லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் எப்போதுமே வாசம் செய்கிற வகையிலான பரிகாரங்களை செய்துட்டு வந்தோம்னாலே நம்ம நினைத்ததை விடவும் அதிகப்படியான செல்வத்தை பணவரவை நம்ம வீட்டில் இருக்கும்படியாக செய்ய முடியும். இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு தொழில் சேரக்கூடிய இடம் இரண்டுக்குமே இந்த பரிகாரம் பொதுவான ஒன்றாகத்தான் இருக்கும். தனித்தனியாக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பரிகாரம்னதும் நீங்கள் பயந்துடாதீங்க, இதுக்குன்னு பெரிய செலவெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரம் கிடையாது. நம்ம சேனலில் எப்பவுமே எளிமையான பரிகாரங்கள், பூஜைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நான் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மூலமாக நம்முடைய வீட்டின் செல்வ நிலையை பெருக்கிக் கொள்ள முடியும். அதற்காக இந்த பரிகாரத்தில் சொல்ல போகிற 5 ரூபாய் காசு போட்டு செய்யக்கூட பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் குறையாமல் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சின்ன பரிகாரத்தை எளிமையாக நீங்கள் செய்திடலாம். வீட்டில் உள்ள குடும்பத்தலைவர் அல்லது குடும்பத்தலைவியோ எளிதாக தனியாகவே இந்த பரிகாரத்தை செய்து முட்ட முடியும். முதல்ல ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க, அல்லது சின்ன பானை இருந்தாலும் போதும், மண் பானை இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு முனை உடையாத பச்சரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க, அல்லது நெல்லை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்தலாம். கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நீங்கள் இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுருங்க. முதல்ல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை அந்த அரிசி மேலே போட்டுருங்க. திருப்பியும் அந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு மேலே கொஞ்சம் அரிசி எடுத்து போடுங்க. இப்போ அடுத்ததாக 2 ரூபாய் நாணயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை அந்த அரிசி மேலே போடுங்க. திரும்பவும் அரிசி வச்சு மூடிருங்க. திரும்பவும் நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயம் இருந்தால் அது மேலே போட்டு அரிசி போடுங்க. அதற்கு பிறகு கடைசியாக 10 ரூபாய் நாணயம் இருந்தால் அதையும் போட்டு அரிசியும் அது மேலே போட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக நிரப்பிடுங்க. இப்படி அரிசி அல்லது நெல் போட்டு இந்த நாணயங்களையும் போட்டு நீங்கள் நிரப்ப வேண்டும். அதுக்கு பிறகு இந்த பாட்டிலை நல்லா இறுக்கமாக மூடி போட்டு மூடிடுங்க. அந்த மூடியில் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு 6 துளைகள் போட வேண்டும். இப்படி அரிசி அல்லது நெல் அதோட இந்த ரூபாய் காசுகளும் நிரம்பி அந்த பாட்டில் அல்லது பானையை நீங்கள் வீட்டின் பூஜை அறை அல்லது ஹால் அல்லது உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் கொண்டு போய் இதை வச்சிடலாம். அதே மாதிரி வியாபாரம் செய்கின்ற இடங்கள், வணிக சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் நீ இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் இந்த வச்சிடலாம். பானை அல்லது இந்த பாட்டிலில் அரிசி காசு போட்ட இதை நீங்கள் அந்த இடங்களில் வச்சிடலாம். முக்கியமாக இதை நீங்கள் பீரோ பக்கத்தில் வைப்பது இன்னும் நல்ல பலன்களை தரும். பீரோவுக்கு உள்ளே வைப்பதும் நல்லது தான், அதை விட நீங்கள் பீரோவுக்கு வெளியே வைத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வைக்கும் இடம் இதற்கு முக்கியம் கிடையாது, ஆனால் பாட்டில் நீங்கள் தினமுமே உங்கள் கண்கள் படும்படியாக இருப்பது மிக மிக அவசியம். மறைத்து வைக்கக்கூடாது, நீங்கள் பார்க்கும்படியான இடத்துல வச்சுருங்க, பீரோவுக்கு வெளியே வச்சுருங்க. இதனால் தன ஆகர்ஷணம் மிக்க இடமாக அது மாறும்.
நீங்க வைக்கக்கூடிய இடம் தன ஆகர்ஷணம் மிக்க இடமாக மாறும். பணத்தை அது ஈர்த்து கொண்டு வரும். நம்முடைய கண் பார்வை படும்படியாக இருப்பதுதான் இந்த பரிகாரத்தின் வெற்றி. முக்கியமா இந்த பரிகாரத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான், பீரோக்கு வெளியே வைக்கணும், அப்பதான் தன ஆகர்ஷணம் வரும். அதோட நீங்க கண் பார்வைப்படும்படியான இடத்துல வைக்கணும். இப்படி நீங்க ஒரு மாதம் வரை வைத்திருக்கலாம், அப்படியே வைக்கலாம். அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அரிசியை மட்டும் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுவிட்டு திருப்பியும் அதே பாட்டிலில் முன்னாடி சொன்ன மாதிரியே அதே நாணயங்களை கொண்டு நீங்கள் திரும்பியும் நிரப்பி நெல் அல்லது அரிசி போட்டு நாணயங்கள் போட்டு நிரப்பி நிரப்பி பாட்டிலை மூடி திரும்பவும் அதே இடத்துல வைக்கலாம். இதனால் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி கடாசன் நிறைந்து இருக்கும். மாதம் ஒரு முறை அரிசியை இப்படி பறவைகளுக்கு போட்ட பிறகு அதே நாணயங்களை வைத்து நீங்கள் மாற்றி செய்யலாம். மிக விரைவாக மிக சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகாரம் தான் இது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ரூபாய் நாணயங்கள், பச்சரிசி, லக்ஷ்மி கடாசன் நிறைந்த இடமாக நம் வீட்டை மாற்று. பண வரவே ஈர்த்து கொண்டு வரும். இதனால் உங்கள் கையில் எப்போதுமே அள்ள குறையாத பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் கண் பார்வைப்படும்படியான இடத்துல பீரோக்கு வெளியே வைக்கணும். இதுதான் இந்த பரிகாரத்தின் வெற்றி. கண்டிப்பாக செய்து பாருங்கள். மிக மிக விரைவாக வளர்ந்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.